அந்த பக்கம் தான் வரோம். முதலாளி என்ன பண்றீங்க? நீங்க தானே இப்ப எப்பவுமே ரெண்டு தள்ளி நிக்க சொன்னீங்க. சேர்ந்து நில்றா, செத்து தொலை போறேன். தக்காளி டாவா. முதலாளி உங்களுக்கு ஏதோ நாச்சுனா எங்களால தாங்கிக்க முடியாது. தூங்கிடுவீங்களா? ஏய் ஆட்டோ, அடா அடா அடா, நில்லு நில்லு, நிப்பாடுங்க, ஏறுங்க. நீங்க வரல, நீங்க போங்க. இல்லப்பா எல்லாருமே போவோம், நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன். ஓரமா இல்ல முதலாளி, ஒய்யாரமா போங்க, நாங்க பின்னாடியே பஸ்ல வரோம். பஸ்ல எதுக்கடி ராஜாத்தி, எல்லாரும் சேர்ந்து ஆட்டோலயே போவோமே. முதலாளி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க முதலாளி நாங்க தொழிலாளி. இல்ல சரவணா, சொன்னா கேளுங்க, ஆட்டோல ஏறுங்க. அதுக்கு இல்ல சரவணா, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஆட்டோல. நீ முதலாளி சொன்னா கேக்குறடா? அடி இருக்கடா உனக்கு, அடி இருக்கா. உன்ன முதலாளி சடத்துல இருந்து கீழ இறக்கி பாக்க முடியலடா. முன்ன சரவணா அங்க வரேன். முதலாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல இந்த ஆட்டோகார பயலுக்கெல்லாம் ரொம்ப மோசமானவனு. நான் எப்படா சொன்னேன்? சொல்லுவீங்கன்னு தானே சொன்னா, சொன்னீங்க நான் சொன்னா. ஐயா கிளம்புங்க முதலாளி, இதை போட்டுப்போங்க, பந்தாவா இருக்கும். நீங்க பிடிக்க போடுங்க, கிளம்புங்க. அண்ணே கிளம்புங்க. டே பணத்தை எடுத்துட்டு பத்திரமா வந்து சேர்ந்துருக்கா. வர வரண்டா ராஜாத்தீங்களா, வரண்டா. வாங்கடா, வாங்கடா. சொல்லுடா, ஆறு மாசமா வட்டியும் வரல அசலும் வரல, என்னதான் நடக்குது? நாங்க உங்களுக்கே தெரியும், ஹோட்டல் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்குது. எவன்டாது காடைய வரத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன தம்பி என்ன சாப்பிடுறீங்க? நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும், குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். டா அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. மரியாதை. இட்லிக்கு தொட்டுக்க என்ன இருக்கு? சாம்பார். ஆல்டர்னேட் ஆல்டர்னேட் சட்னி கிடையாது, கிரைண்டர் ரிப்பேர். உக்காந்து அரடா. நாலு இட்லி, நாலு வகை சட்னி. போ டேய், அங்க என்னடா சிக்னலு? பன்னிக்கு பனியன் போட்டா மாதிரி ஒரு உருவம். இதுல நகைச்சுவை வேற. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஐயா சீக்கிரம் ஏறுங்கடா, முதலாளி போய் ரொம்ப நேரம். உள்ள ஏறி வா, உள்ள ஏறி வா. ஏய் எல்லாரும் சீட்ட பத்த உட்கார் இருக்கடா. நம்பி எதுல வேணாலும் இறங்கடா. ஆமா டேய், இந்த பஸ் விட்ட வேற பஸ் இல்லடா. என்னடா ஆச்சு உனக்கு? அது அது வந்து ஒரு ஊருக்கு தொழில் பண்ண வரும். என்ன தொழில்? ஹோட்டல் தொழில்ரா. அந்த ஊரை நல்லா சுத்தி பார்த்தா தானே ஊர் எப்படி இருக்கு, ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியும். இதெல்லாம் ஒரு பிசினஸ் சீக்ரெட்ரா. சத்தியமா? தெரியாம இறங்கும் போது வாங்கிக்கிறோம்.
மேடை பாடல் இடம் பெற்ற திரைப்படம் காசி சட்டை. இது சூரியன் எஃப்எம் 93.5. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து வரும் நாலு இட்லி, நாலு வகை சட்னி, பாலைக்கரை ஜாகீர், கார்த்திக், ஜனனி. என்னாச்சு, சரவண போன் எடுக்காம என்ன பண்றாப்படி? யாரா அது? சாரியா விடுறா. ஏண்டா அவன்? டேய், இந்த பஸ்ல நம்ம ரொம்ப நேரமா வருமா இல்ல ரொம்ப வருஷமா வருமா? ஏண்டா? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட பேக் கொடுத்தா அவ இப்ப கிளவி ஐட்டா? ஏய், அது கேள்வி தான்டா. என்னது? ஆமாண்டா, அப்ப அந்த பொண்ணு, அப்ப நம்ம பேக், அப்ப முதலாளி. ஹலோ முதலாளி. சரவணா, சொன்னல உயிரோட தான் இருக்காரு. சொல்லுங்க முதலாளி, எங்க பார்க்கிங்க? பஸ் கொஞ்சம் சுத்திட்டு வருது, அது வரைக்கும் ஒரு தோசை சாப்பிடுங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். டேய், முதலாளி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு பேக் கிடைக்கணும். கிடைக்கலனா? கிடைக்கிற வரைக்கும் முதலாளி சாப்பிட வைக்கிறோம். சோ சார், பில்லு எடுத்துக்கோ. இன்னும் ஒரு தோசை போப்பா. பூரியும் பொங்கலும் தான் இருக்கான். அவனுக்கு எப்படி தெரியும்? உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் முதலாளி. சரி, இப்ப நான் என்ன செய்யட்டும்? காயினை போடுங்க முதலாளி. காயின் போட்டு பார்க்க கூட கையில 10 பைசா இல்லையே. பூரியா பொங்கல் காயின் போட்டு தலை விழும் நினைச்சேன், கடைசியா அது உங்க தலையிலேயே விழும் நினைச்சு கூட பார்க்கல.